ஹிந்தன்பர்க்கின் புதிய அறிக்கை புயலை கிளப்பியுள்ள நிலையில் அதானியின் மெகா முறைகேடு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விடுத்த அறிக்கையில் அதானி குழுமம் பங்குச்சந்தை முறைகேட்டிற்கு பயன்படுத்திய அதே வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவருக்கு பங்குகள் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். செபி தலைவராக மாதவி பதவியேற்ற பிறகு அவரை அதானி இரண்டு முறை சந்தித்தது தற்போது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாகவும் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். அதானி பங்குச்சந்தை முறைகேடு தொடர்பாக செபி விசாரணை நடத்தியிருந்த நிலையில் அதில் உள்ள முரண்பாடுகளை களைய ஒன்றிய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதானி மெகா மோசடியில் உயர் அதிகாரிகளுக்கு உள்ள பங்கை கண்டறிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ் பதிவில் நாடாளுமன்றம் ஒரு நாள் முன்னதாகவே ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் தற்போது தெரிந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ரா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அதானியின் பாணியில் செபி தலைவரும் கூட அதானி குழுமத்தில் பங்குதாரராக உள்ளதாக சாடியுள்ளார். சிபிஐ அமலாக்கத்துறை இது தொடர்பாக வழக்குகள் பதியுமா என்று கேட்டுள்ள அவர் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.